بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بعد سهودر سهودرة இன்று நாம் ரமதானுடைய தொடர் வகுப்பிலே பதினோராவது வகுப்பிலே நாம் சந்திரு சந்திக்கிறோம் அன்பாந்த சகோதர சகோதரிகளே நமது இந்த தொடர் வகுப்புடைய முதல் பகுதியாக ஹதீஸுடைய விளக்கம் இன்று நாம் தெரிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸ் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸை அபு உமாமா அல் பாஹிலி ரஜியல்லாஹு தாலா அனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் கால ரஜலுன் யார் ரசூல் அல்லா மல் ஈமானு ஒரு மனிதர் அல்லாவின் தூதர் அலைவு அலைவசல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார் யார் ரசூல் அல்லா மல் ஈமானு ஈமான் என்றால் என்ன என்று கேட்கிறார் அந்த கேள்விக்கு அல்லாஹெந்தூதர் சொல்லல்லாம் ஒலிவு செலவர்கள் சொல்கிறார்கள் கால இதா சர்ரத்க ஹசன தூக்க வசா அத்க செய்ய முன் நபிகள் நாயகம் சொல்லல்லாக ஒலிவு செலவர்கள் சொல்கிறார்கள் இதா சர்வத்க ஹசன தூக்க உன்னுடைய நற்காரியங்கள் உன்னை மகிழ்ச்சி அடைய செய்தால் அதே போன்று வசா அத்க செய்யக்க உனது தீய செயல்கள் உனக்கு கவலையை உண்டாக்குமேயானால் ஃப அந்த முமினுன் நீரே முமின் என்று சொல்கிறார்கள் அன்பா அந்த சகோதர சகோதரிகளே இந்த ஹதீஸிலே ஒரு மனிதர் அல்லாவின் தூதர் சர் அல்லாஹ்லாம் வாரத்தில் வந்து கேட்கிறார் மல் ஈமானு ஈமான் என்றால் என்ன அதற்கு பதிலாக நபிகள் நாயகம் சொல்லெல்லாம் ஓலே சொல்கிறார்கள் இதா சர்ரத்க ஹசனதுக்க வசா அத்க செய்ய அதுக்க ஃப அந்த உனது நற்செயல்கள் நட்காரியங்கள் உனக்கு மகிழ்ச்சியை தந்து அதே போன்று உனது தீய செயல்கள் நீ செய்யக்கூடிய பாவங்கள் உனக்கு கவலையை தரும் என்று சொன்னால் உன் உனக்குள்ளே கவலையை உண்டாக்கும் என்று சொன்னால் ஃப அந்த நீதான் முக்மின் என்று சொல்கிறார்கள் அன்பாந்த சகோதர சகோதரிகளே நாம் இந்த ஹதீஸுடைய சொற்களுடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது முதலாவது சர்ரத் என்று சொல்லக்கூடிய சொல் சர்ரத் என்று சொன்னால் மகிழ்ச்சியை உண்டா உண்டாக்கும் சர்ரா சர்ரத் மகிழ்ச்சியை உண்டாக்கியது சந்தோஷத்தை உண்டாக்கியது என்ற அந்த கருத்து அதேபோன்று சா அத் சா அ சா அத் என்று சொன்னால் கவலையை உண்டாக்கியது என்ற அந்த கருத்து அன்பாந்த சகோதர சகோதரிகளை மோமீன் என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் மோமீன் என்று சொன்னால் இறை விசுவாசி என்ற அந்த கருத்து இருக்கிறது அல்லாவின் தூதர் சொல்லல்லாக ஒளிவு செல்லும் அவர்களிடத்திலே அந்த மனிதர் வந்து கேட்கிறார் மல் ஈமானு ஈமான் என்றால் என்ன இந்த ஹதீசுக்கு விளக்கம் செல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் பொதுவாக நபிகள் நாயகம் எல்லாஹுலி சில அவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய தோழர்கள் விட அவர்களிடத்திலே வந்து கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஈமானுடைய விடயங்களை ஈமானிய ஈமானைப் ஈமானை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகள் அவர்களிடத்தில் அதிகமாக இருந்தது முதலே ஈமானுடைய விடயங்களை படிப்பதற்கு அவர்கள் ஆர்வமுள்ளவர்களாக இருந்தார்கள் இந்த மனிதர் வந்து நபி கேட்கிறார்கள் மல் ஈமான் ஈமான் என்று சொன்னால் என்ன சொன்னால் ஒரு ஒரு மனிதனுடைய ஈமானை எப்படி அறிந்து கொள்ள முடியும் ஒரு முக்மினுடைய ஈமானுடைய பண்புகள் என்ன என்றுதான் அந்த மனிதர் நபிகள் நாயகம் சொல்லல்லாம் ஒழிவு செல்லும் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் ஈமானுடைய அடையாளங்கள் என்ன ஒரு முக்மினுடைய பண்புகள் என்ன என்று கேட்கிறார் அதற்குத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் பதிலாக சொல்கிறார்கள் இத சர்வத்க ஹசனத்துக்க உன்னுடைய நற்காரியங்கள் உனக்கு மகிழ்ச்சியை தந்தால் நீ நன்மைகளை செய்கிறாய் நற்காரியங்களை செய்கிறாய் அப்படி நன்மைகள் செய்யும் பொழுது உனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் நீ மு மீன் அது ஈமனுடைய அடையாளம் என்று சொல்கிறார்கள் அதேபோன்று வசா அத்க இத செய்க்க உன்னுடைய பாவங்கள் நீ செய்யக்கூடிய தீய செயல்கள் உனக்கு கவலை ஏற்படுத்த வேண்டும் அப்படி கவலை ஏற்படுத்தும் என்று சொன்னால் நீ மும்மீனாக இருக்கிறாய் அது ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது என்று அல்லாவின் தூதர் செல்லல்லா ஒளிவு செல்ல அவர்கள் சொல்கிறார்கள் அன்ப அந்த சகோதர சகோதரிகளே ஒரு மும்மினை பொறுத்த மட்டிலும் எப்பொழுதும் அவன் நன்மைகளின் பக்கம் ஆர்வம் உள்ளவனாக இருக்க வேண்டும் பாவங்களை விட்டும் தூரமானவனாக இருக்க வேண்டும் அதேபோன்று அவனுடைய ஈமானுக்குரிய ஒரு முக்கியமான அடையாளங்கள் அடையாளங்களில் ஒன்றுதான் அவன் எப்பொழுதெல்லாம் அவன் நன்மைகள் செய்கிறானோ நற்செயல்கள் செய்கிறானோ இஸ்லாம் சொன்ன நற்காரியங்களை செய்கிறானோ செய்யும் போதெல்லாம் அவனுக்கு சந்தோஷம் ஏற்படும் அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் ஏன் மகிழ்ச்சி ஒரு அமலை செய்யும் பொழுதோ ஒரு நன்மையை செய்து முடித்ததன் பின்னால் அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கின் மூலமாக நான் இந்த அமலை செய்து விட்டேன் அல்லாஹு தாலா இந்த நற்காரியங்களை செய்வதற்கு தாலா என்னை தெரிவு செய்திருக்கிறான் எனக்கு அப்படியான உதவியை தந்திருக்கிறான் என்று அவன் மகிழ்ச்சி அடைவான் அவனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் போன்று அவன் ஒரு அமலை செய்து முடிந்ததன் பின்னால் அவன் மகிழ்ச்சி அடைவான் தாலா இந்த நற்காரியத்தின் மூலமாக இந்த அமலின் மூலமாக என்னென்ன கூலியை தருவதாக வாக்கெடுத்திருக்கிறானோ அந்த கூலி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆதரவு வைத்து அவன் மகிழ்ச்சி அடைவான் அன்பாந்த சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் செல்லெல்லா அவரே சொல்வார்கள் தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது என்று சொல்வார்கள் என்னுடைய கண் குளிர்ச்சி என்னுடைய நான் தொழக்கூடிய தொழுகையில் இருக்கிறது என்று சொல்வார்கள் இதன் மூலமாக நமக்கு என்ன விளங்குகிறது அல்லாவின் தூதர் செல்லாவே சொல்வார்கள் தொழுகையின் மூலமாக மகிழ்ச்சி அடைகிறார்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் அதே போன்று உங்களுக்கு தெரியும் நோன்பை பற்றி சொல்லும் பொழுது நோன்பாளுடைய நன்மைகளை பற்றி எல்லாவின் தூதர் சொல்லல்லாக ஒலேவு சிரமம் சொல்லும் பொழுது இமி ஃபர்ஹத்தான் ஒரு நோன்பாலைக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஒன்றோ அவன் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே மகிழ்ச்சி அடைகிறான் அந்த நோன்பை நிறைவு செய்யும் பொழுது அந்த அவன் அல்லாவுக்காக வேண்டி பல மனுத்தியாலம் பசித்திருந்து தாகித்திருந்து அவனுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி அல்லாவுடைய கூலியை எதிர்பார்த்து நோன்பை நிறைவு செய்யும் பொழுது அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது இது ஒரு மூமின் ஒரு மூமினுக்குரிய அடையாளமாக இருக்கிறது அன்பாந்த சகோதர சகோதரிகளே அதே போன்று ஒரு மூமினுடைய முக்கியமான அடையாளங்களில் ஒன்றுதான் ஈமானுடைய அடையா அடையாளங்களில் ஒன்றுதான் அவன் ஏதாவது பாவங்களை செய்துவிட்டால் தீய செயல்களை செய்துவிட்டால் அவனுடைய உள்ளத்துக்கு அது பாரமாக இருக்க வேண்டும் அது அவனை கஷ்டப்படுத்த வேண்டும் அவனுக்கு கவலையை உண்டாக்க வேண்டும் இதுவும் ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது ஒரு பாவத்தை செய்யும் பொழுதோ ஒரு பாவமான விஷயத்தை செய்தால் கவலை ஏற்படும் பொழுதோ அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த பாவத்தை விட்டு தூரமாகுவதற்கும் அதற்கு பின்னால் அவன் அந்த பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருப்பதற்கும் அல்லாவிடத்திலே அவன் செய்த தவறுகளுக்காக வேண்டி தௌபா செய்து மீளுவதற்கும் அது காரணமாக மாறிவிடும் எனவே இது ஈமானிய பண்புகளாக அடையாளங்களாக அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹூ அழிவு செல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் அன்பாந்த சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சொல்லல்லாஹே சொல்கிறார்கள் ஒரு மீன் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி பதியப்படுகிறது பயந்து விடுகிறது அவன் அவன் செய்த பாவத்தை நினைத்து தௌபா செய்து விட்டால் அந்த பாவத்திலிருந்து அவன் நீங்கி தௌபா செய்து விட்டால் அவனுடைய உள்ளம் பரிசுத்தமாகி விடுகிறது சுத்தமாகி விடுகிறது இது யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் ஒரு தான் பாக்கியம் கிடைக்கும் ஒரு தவறை செய்து விட்டால் உடனே அவன் திருந்தி அல்லாவடத்திலே தௌபா செய்து விடுவான் அது ஈமானிய அடையாளமாக இருக்கிறது நபியார் கசுர்கார்கள் முனாஃபிகன்கள் போன்று ஈமானிய பல பலவீனமானவர்கள் பாவங்களுக்கு மேல் பாவங்களை செய்து கொண்டு செல்வார்கள் அவர்களுடைய உள்ளங்கள் அப்படியே கருப்பு புள்ளிகளினால் நிறைந்து என்று சொல்கிறார்கள் அன்ப அந்த சகோதர சகோதரிகளே எனவே அல்லாவின் தூதர் செல்லெல்லாம் வளைவு அவர்கள் இந்த ஹதீஸிலே ஈமானுடைய அடையாளமாக ஒரு மோமினுடைய அடையாளமாக என்ன நல்ல விஷயங்களை சொல்கிறார்களோ அது நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் நாம் எந்த ஒரு நன்மையை செய்தாலும் அது நமக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தர வேண்டும் அதே நாம் ஏதாவது தவறுகள் தீய செயல்கள் பாவங்களை செய்துவிட்டால் அது நமக்கு கவலையை ஏற்படுத்த வேண்டும் வல்லவன் அல்லாஹ் இப்படியான நட்பாக்கியங்களை ஈமானிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக